மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழக அரசிற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். சென்னை வரும் மத்திய குழு தமிழகத்திற்கு வேண்டிய நிதியை நிச்சயம் ஒதுக்க வேண்டும். மத்திய அரசிற்கு கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். மாணவர்களின் நலன் கருதி நடப்பு செமஸ்டர் தேர்வுகளை ஆன்லைன் முறையிலேயே நடத்த வேண்டும். போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீதான வழக்குகளையும் தமிழக அரசு உடனே திரும்ப பெற கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சேலம், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் வரும் மத்திய குழு 22-23 ஆகிய தேதிகளில் வெள்ள பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்யும். வரும் 24ஆம் தேதி முதலமைச்சருடன் ஆலோசிக்க உள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். கனமழையால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர் 3 நாட்களுக்கு மேலாகியும் அகற்றப்படாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றில் வரலாறு காணாத கடும் வெள்ளப்பெருக்கு. வினாடிக்கு 1.50 லட்சம் கனஅடி தண்ணீர் திறக்கப்படுவதால் தரைப்பாலங்கள் உடைந்தன.